தங்கா தீர்த்திருக்கிற இடத்துக்கு வந்துட்டுங்க. இதுதாங்க அந்த கற்கள். குழந்தை வரம் வேண்டி பக்தர்கள் வந்து இதில் தொட்டில் கட்டிட்டு போகிறாங்க. வணக்க மக்களே, நான் உங்கள் மகேந்திரன், இது உங்கள் மெய்பிக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்த்தீங்க அப்படின்னா வீரப்பூர்லேருந்து ஒரு 7 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற பூசாரிப்பட்டி அன்னமார் படுகளத்துக்கு தான் வந்திருக்கோம். இந்த பகுதியில் தான் பொன்னர் சங்கர் அவர்கள் போரிட்டு மாண்டதாக நம்பப்படுது. இந்த இடத்துல முக்கியமாக கருதப்படுகிற கூவண்ணம் பள்ளம் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குங்க. மலை மேலே பார்த்தீங்க அப்படின்னா வற்றாத ஒரு குளம் இருப்பதாக சொல்லப்படுது. அதை போய் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் இவங்க போரில் இவர்கள் சிந்திய ரத்தங்கள் உறைந்து கற்களாக காணப்படுதுன்னு சொல்கிறாங்க. இதையும் போய் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மேலே கூவண்ணம் பள்ளத்துக்கு போகிறதுக்கு இந்த மாதிரி ஆட்டோவில் தான் மக்களை கூட்டிட்டு போகிறாங்க. நம்மளும் ஒரு கஷ்டப்பட்டு ஒரு ஆட்டோவை பிடிச்சி ஏறிட்டோம். சரி ஃப்ரெண்ட்ஸ், வண்டி எடுத்துட்டாங்க, வாங்க பார்க்கலாம் எப்படி இருக்கு அப்படின்ட்டு. பாருங்க, நிறைய பேர் நடந்தே போயிட்டு வராங்க. நம்மளால் அவ்வளோ தூரம் நடக்க முடியாதுன்ட்டு வண்டியில் போயிட்டு இருக்கோம். இடலைங்க, ஆப்போசிட் வண்டி வந்துருச்சு. நம்ம வண்டி போக முடியாது, ரொம்ப குறுகலான பாதை. அதனால் நம்ம வண்டி ரிவர்ஸில் போயிட்டுருக்கு. ஆ, ரொம்ப டேஞ்சராக இருக்குதுங்க இந்த பிளேஸு. எப்படி தான் வண்டி ஓட்டுறாங்களோ தெரியல. வழியாக வந்து சேர்ந்துட்டேங்க. வரத்துக்குள்ளே 1008 பிரச்சனை. போங்கோ சுவாமி, அப்பனே மாயவா பறந்தாமா நீலமேகா, சங்கம் சக்கரம் உண்டு உலகையாளம் பெருமாளே. உன் பிள்ளைக்கு எந்த ஒரு குறையும் இல்லாமல் பட்டி வரையும் பால்பானை வங்கி நீ அம்படுத்து போட்டு தங்காய் ஊற்று எப்படி மலர்ந்துச்சோ, அதுபோல் அவன் பிள்ளை குடும்பத்தில் ஆடு வளரம் ஆடு வளர விளைவு இல்லாமல் செய்யும் தொழில் செட்டி வியாபாரம் பட்டி ஆட்டும் குறம் இல்லாமல் பொன்னிவள் நாட்டு கோட்டை 7 சுற்று கோட்டையை விட்டு அன்னமார்கள் வீரமலை காட்டுக்கு வந்து அன்னமார்களை எழுப்பி தங்காய் தங்கச்சம்பளம் தண்ணி கொடுத்தது போல் இவன் பிள்ளை குடும்பத்தில் எந்த விதமான குறையும் இல்லாமல் பட்டி பெருக வேணும், பல்பான பொங்க வேணும், எந்த முகம் போனாலும் தங்க முகமாக வந்து மாயவா ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொண்ட ஐயா மலை மேலே அமர்ந்து 62 கம்ப நாட்டி ஊசி மனை மேலையும் பாஜி மனை மேலையும் தவம் இருக்கும் பெரியக்கா, உன் தங்காயும் பெரியக்காலும் ஒன்று சேர்ந்து அன்னமார்களை எழுப்பினது போல ஆடு வளர செய்யும் தொழிலும் பலார் சிவமார்கனும் தாயே பெரிய காண்டி அம்மா. அதாங்க ஆசீர்வாதம் பண்ணிட்டாருங்க. பைசா தாங்க கம்மியாக இருக்கு. சரி, நமக்காக ரொம்ப உக்கரமாக நமக்கு ஒரு ஆசீர்வாதம் கொடுத்த ஐயாவுக்கு நம்மளால் முடிஞ்ச ஒரு காணிக்கு. அவ்வளோதாங்க, தங்கா தீர்த்து இருக்கிற இடத்துக்கு வந்துட்டுங்க. பாருங்க, இதுதாங்க இந்த இடத்துல வருஷம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தண்ணி வத்துறதே கிடையாது. எவ்வளோ வெயிலாக இருந்தாலும் சரி இங்கே தண்ணி வத்துறதே கிடையாது. மக்கள் அதை வந்து ரொம்ப ஆச்சரியமாக வந்து பார்த்துட்டு போகிறாங்க. பாருங்க, இந்த இடத்துல வந்து பொன்னர் சங்கரோட தங்கை வந்து இவங்க போர் புரிஞ்சிட்டு இருக்கும்போது இவங்க வெற்றி பெறணும்னு சொல்லி இங்கே தவம் இருந்தாங்க. இந்த சமயத்தில் அவங்க இறந்துட்டு செய்தி கேட்டு தவம் பண்ணி கிருஷ்ணர் வந்து இந்த தீர்த்தத்தை போய் அழிக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த தீர்த்தத்தை வச்சு தான் அவங்கள உயிர் தலை வைக்கிறாங்க அப்படின்றது ஒரு புராணம். அருங்க, எவ்வளோ கூட்டம் இருக்குன்ட்டுன்னு ரொம்ப ஒரு ஆச்சரியமான இடம் தாங்க. பாருங்க, அந்த தீர்த்தத்தை வித்திட்டுருக்காங்க, கேன் போட்டு வித்திட்டுருக்குறாங்க. அவங்களும் இது புனித தீர்த்தம் அப்படின்னு மக்கள்லாம் வாங்கிட்டு போகிறாங்க வீட்டுக்கு. பாருங்க, எவ்வளோ பெரிய நாவல் மரம்ன்ட்டு.
இதாங்க தங்காயோட கோயில் பாருங்க இவ்வளோ பச்சை பசேர் அப்படின்ட்டு இருக்குன்னு ஓகேங்க இங்கேருந்து அடுத்தது போர் புரிஞ்ச இடமான படுகளத்துக்கு நம்ம போகலாம் வாங்க இந்த இடம் தாங்க போர் புரிஞ்ச இடம்னு சொல்கிறாங்க இதாங்க பொன்னர் சங்கர் வந்து போரிட்டு அவர்கள் மாண்ட இடம் அதாவது இறந்து போன இடம் என்ன ஒரு ஆச்சரியம்னா அவங்க போரில் சிந்திய ரத்தங்கள் வந்து உறைஞ்சி அப்படியே கற்களாக மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி நம்பப்படுது அதை தான் எல்லா மக்களும் வந்து ஆச்சரியமாக பார்த்துட்டு போகிறாங்க இதுதாங்க அந்த கற்கள் பாருங்க இந்த கல்லெல்லாம் ஒரு பழுப்பு நிறத்தில் இருக்குது இது வந்து மக்கள் வந்து கைகள் வலி மூட்டு வலி இதெல்லாம் இருந்துச்சுன்னா இதை தேய்ச்சா சரியாக போயிடும் அப்படிங்கிறது அவங்களோட நம்பிக்கை அதை நிறைய பேர் வந்து செய்கிறாங்க இந்த குடில் இருக்கிற இடம் தாங்க அவங்க உயிர் நீத்த இடம் மக்கள் வந்து அந்த இடத்த வழிபட்டுட்டு போகிறாங்க பாருங்க குழந்தை வரம் வேண்டி பக்தர்கள் வந்து இதில் தொட்டில் கட்டிட்டு போகிறாங்க இந்த மாதிரி துணியில் கல்லை வச்சு அவங்க தொட்டில் கட்டிட்டு போகிறாங்க கட்டிட்டு போனால் அடுத்த ஒரு வருஷத்தில் அவங்களுக்கு குழந்தை வரம் கிடைக்கும் அப்படின்றது அவங்களோட நம்பிக்கை அதே மாதிரி அவங்களோட கோரிக்கைகளை வந்து வேண்டி இந்த மாதிரி கல்லை வந்து கோபுரம் மாதிரி கட்டுறாங்க இப்படி கல் மேலே கல் வச்சு கோபுரம் மாதிரி கட்டிடுறாங்க அப்புறம் அவங்களோட வேண்டுதல் நிறைவேறிடுச்சு அப்படின்னா அடுத்த வருஷம் கோயிலுக்கு வந்து ஏதாவது ஒரு ஒட்டையை வந்து அவங்க களைச்சுட்டு போயிடுறாங்க பாருங்கள் அந்த ஏரியா ஃபுல்லாமே அப்படி தான் இருக்குது சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுவரை என்னுடன் பயணித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்